அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். என் அன்பு சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் என்னுடைய சிவசொந்தங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சிவசொந்தங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிய சிவசொந்தங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்க சிவசொந்தங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணாத சிவசொந்தங்கள் அனைவருக்கும் அற்புதமான இறைவணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அற்புதமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் தந்துட்டு இருக்கிறதுக்கு. ஆன்மீகம் தொடர்பான பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். முடிஞ்சளவுக்கு காலையில் 10 மணிலிருந்து 4 வரைக்கும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்களுடைய பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க, முடிஞ்சளவுக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். தாலி தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தாலி தோஷமா, இது என்ன புதுசான வார்த்தையாக இருக்குன்னு கூட அன்பு சிவசொந்தங்கள் நினைக்கலாம். இந்த தாலி தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியாமலே. அதனால் அதை பற்றி இன்னைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தலான்னு போட்டிருக்கீங்க. அதுவும் இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணம், 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சிவசொந்தம் கூப்பிட்டு பேசினது, இன்று கூட ஒரு சிவசொந்தம் இதை பற்றி கூப்பிட்டு பேசினாங்க. சரி, இன்னைக்கு இதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்தலான் இந்த ஆடியோ பதிவு போட்டிருக்கிறேன். அன்பான வேண்டுகோள், இதை பார்த்துட்டு இருக்க சிறியவங்க பெரியவங்க இளைஞர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சிவசொந்தங்கள் பெண்கள், உங்கள் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். கல்யாண திருமணமான எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் இந்த தவறு நடந்திருக்கலாம், அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து சொல்ல போகிறோம். அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அதற்கு முன்பால் ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு சிறிய அன்பான வேண்டுகோள். 2 புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கேன், ஏற்கனவே நான் என்னுடைய யூடியூப்பில் சொல்லியிருப்பேன். ஜோதிட கிரக பரிகாரங்களையும் தனவசிய பரிகாரங்களையும் கெட்ட தீவினையிலேருந்து விலகக்கூடிய பரிகாரங்களை நீங்களே செஞ்சுக்கிறதுக்காக, எளிய முறையில் வீட்லேயே செஞ்சுக்கிறதுக்காக, அதாவது அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய பரிகாரம் அல்லாமல் வீட்லேயே எளிய முறையில் செஞ்சுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் அடங்கிய, சித்த பரிகாரம் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற நூல் ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கேன். புக்கு வெளியிருந்து 1.5 வருஷம் ஆச்சு. அதை வேணுங்கிறவங்க எனக்கு தொலைபேசி தொடர்புகளுக்கு, அந்த நூலின் விலை 560 ரூபாய், தபால் செலவு 40, 600 ரூபாய் வரும். அடுத்தது நம்மளுடைய ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தினமும் சொல்ல வேண்டிய இறை மந்திரங்களை பற்றின ஒரு ஆடியோ டெய்லி வந்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2019 ஒரு வருடத்துக்கு உண்டான, அதாவது 365 நாட்களும் தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரங்களை ஒரு புத்தக தொகுப்பாகவும், அந்த மந்திரத்தினுடைய பலன்கள், அந்த மந்திரம் சொல்லக்கூடிய பூஜா விதிகளை ஒரு புத்தகத்தினுடைய புத்தகமாக வெளியிடுறோம். ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடுறோம். அந்த புத்தகத்தினுடைய விலை 300. இந்த புத்தகங்கள் வேணுங்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், அதனுடைய விளக்கத்தை நான் முழுமையாக தரேன். ரைட், இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். தாலி தோஷம் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாங்கல்ய தோஷம், கயிறு தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் திருமணத்துக்கு முன்பாக கணவன் ஆண் பெண் ஜாதகத்தை வைத்து அலசி ஆராயும் பொழுது ஜோதிட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தோஷங்கள். மாங்கல்ய தோஷம் இருக்குது, கயிறு தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தனி, அதை பற்றி நான் பேசலை. இது வந்து திருமணம் ஆன பிறகு வரக்கூடிய தோஷம், தாலி தோஷம். என்ன சாமி தாலி தோஷம், எதனால் இந்த தோஷம் வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது, கொஞ்சம் ஓப்பனாக தான் நான் பேசியாகணும். யார் மனதையும் புண்படுத்துங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. 1, இந்த நம்மள்கிட்ட நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, சாரி நிறைய பேர் சொல்ல முடியாது, சில பேரும் கூட சொல்லலாம், என்ன ஒரு சிலர் தான் பேசியிருக்காங்க. இந்த சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு தாலியை உண்டியில் போடுவாங்க. அது எந்த சுவாமிக்குனாலும் எந்த கோயிலுக்குனாலும் சரி, நான் குறிப்பிட்டு எந்த கோயில் போயிடும் சொல்லக்கூடாது, வம்பு வந்துடும். சுவாமிக்கு தாலி கயிறை வேண்டிக்கிறேன், ஏதாவது கஷ்டத்தை சேர்த்திருந்தால் நான் அந்த தாலி கயிறை கழட்டி உண்டியில் போட்டு வரேன்னு வேண்டிக்கிறாங்க. அது உங்களது பிரார்த்தனை நம்பிக்கை, அதை நான் தவறு சொல்லவில்லை. அதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன், அது அதனால் என்ன அப்படிங்க, அந்த டாபிக் தனியாக ஒரு ஆடியோ போடுறேன். அந்த தாலி கழட்டி போடுறது சாமிக்கு, அது தனியாக ஆடியோ போடுறேன், நான் அதை பற்றி இப்போ பேசலை. அப்படி தாலியை உங்கள் கழுத்திலிருந்து கழட்டி உண்டியலில் போடும் பொழுது இந்த தாலி தோஷம் ஏற்படும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த உண்டியில் அந்த நான் அந்த வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றதுக்கு அப்புறம் தான் நீ தாலி போட போகிறீங்க. உங்களுடைய இறை நம்பிக்கையில் நான் டச் பண்ணலை. என்னதான் செஞ்சாலும் ஒரு தப்புன்னு நடந்துச்சுன்னா அந்த தப்பை சுட்டி காட்டணும் இல்லையா. தாலி கழட்டி போறது தப்புன்னு நான் சொல்லலைங்க, அப்படி கழட்டி போடுறதுனால ஒரு தோஷம் வரும், இந்த தாலி தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு கைகலப்பு நடக்கும்பொழுது எதேச்சியா தெரியாம சிலருக்கு தாலி அறுந்து கீழே விழுந்துடும், அதனாலவும் தாலி தோஷம் ஏற்படலாம். 3, தீராத பணப்பிரச்சனையால், ரொம்ப வருத்தமான அந்த வார்த்தை சொல்கிறேன், பணப்பிரச்சனையால் தாலியை அடமான வைக்கக்கூடிய சூழல் உருவாகும். நம்முடைய
குடும்பங்கள் இருக்கக்கூடிய சிவசொந்தங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க செய்யறதுனாலையும் இந்த தாலி தோஷம் செய்ய வேண்டாம் நான் சொல்லலைங்க, கஷ்டம் வந்தா வச்சுதான் ஆகணும், நான் அதை பத்தி பேச விரும்பல, அந்த கஷ்டம் வரக்கூடாது, நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படி தாலியை கழட்டி வச்சாலும் கழட்டி அடமானம் வைத்தாலும் தாலி தோஷம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து நாலாவது ஒரு முக்கியமான விஷயம், புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு சில பெண்கள் சிவசொந்தங்கள் கழட்டி வைப்பாங்க தாலியை, அதனாலையும் தாலி தோஷம் ஏற்படலாம். அல்லது கணவன் கோச்சிட்டு மனைவி தாலியாக இருக்கிறது, இதனாலையும் தாலி தோஷம் ஏற்படலாம். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு மாங்கலியத்தை ஒரு தாலியை கட்டுறதுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சொந்த பந்தங்களை கூப்பிட்டு அல்லது சொந்த பந்தத்தில் கூப்பிடாமல் ஒரு கோயிலில் போய் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, மொத்தத்தில் இறைவன் முன்னாடியும் நாலு பெரியவங்க முன்னாடியும் அந்த தாலியை மாங்கலியத்தை கட்டுறதுக்கு எத்தனை சாங்கியத்தை பார்க்கக்கூடிய நாம் அதை கழுத்துலேருந்து எடுத்தால் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் எடுக்கணும். அதை நான் எவாயால் சொல்லலை, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன். புருஷன் செத்து போயிட்டால் பொண்டாட்டி கழுத்துலேருந்து தாலி இறங்கணும். அது இல்லாமல் வேற எந்த எந்த காரணத்துக்காக தாலி கழுத்துலேருந்து தாலி இறங்கினாலும் அது தாலி தோஷமே. என்ன சாமி பண்ணுறது, இது சூழ்நிலையால் நடக்குது, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொல்கிறேன் கேளுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையும், ஒரு வெறுப்பு உண்டாகும் கணவன் மனைவி உறவுக்குள், தாம்பத்தியத்திலும் சரி அன்பிலையும் சரி ஒரு வெறுப்பு உண்டாகும். கணவனுக்கு உடல் நலம் கெடுவதுக்குண்டான சூழல் உருவாகும். ஏன், ஒரு சில குடும்பங்களில் பணப்பிரச்சனை நிறைய ஏற்படும். அடுத்து கள்ளத்தொடர்பு போன்ற கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தங்கம் தங்காது, அந்த மாதிரி வீட்டில் தங்கம்ங்கிற அந்த லட்சுமி தங்க மாட்டா. விபத்து போன்ற காரணங்களால் வருத்தப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும். சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி வீடு மாறக்கூடிய நிலைமை ஏற்படும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ இருதய கோளாறு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த பிரச்சனையெல்லாம் அந்த தாலி தோஷத்தால் வரும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி மனசுக்குள்ள, என்ன சாமி பண்ணுறது, கடன் பிரச்சனையால் வச்சிட்டோம் அல்லது வேண்டுதலுக்காக வச்சிட்டோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரலாம். இந்த தாலி தோஷத்தை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ போட்டிருக்கேன். இந்த தாலி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு இந்த தோஷம் வருவதுக்குண்டான சூழ்நிலைகளை நாம் உண்டாக்கிக்காமல் இருக்கணும். சரி வந்துருச்சு அப்படின்னா, தாலியை கழட்டி ஏற்கனவே போட்டுட்டாங்க, அடமானம் வச்சுட்டாங்க, அல்லது பிஞ்சிருச்சு ஏதோ ஒரு காரணத்தில், அதை திருப்பி கூட எடுத்து கட்டியிருக்கலாம் ரைட்டா. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், அந்த சாமி கோயிலுக்கு தாலி படுத்து போட்டுட்டாங்கன்னா பாருங்க, அவளால் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாங்கலி அவங்க கழுத்தில் சீக்கிரம் ஏறாது, வேணால் விசாரிச்சு பாருங்க. நான் அடுத்த அதை பற்றி அடுத்த ஆடையில் பேசுகிறேன், அது பிரத்யேகமாக பேச வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தாலி வந்து கழட்டும் போது என்னென்ன செய்யணும், அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. சில சூழ்நிலைகளால் மாங்கலியத்தை கழட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதற்கு சில முறைகளை பெரியவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அப்படி ஏற்கனவே கழட்டி ஆச்சுங்க, பிரச்சனை நடந்துருச்சு, எங்களுக்கு தெரியாமல் தவறு நடந்துருச்சு, இந்த தவறு நாங்கள் எப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சில வழிமுறைகள் உண்டு. அடுத்தடுத்த ஆடியோவில் அதை சொல்ல போகிறேன். அன்பு சிவசொந்தங்களே, என்னடா இவர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். நம்மளை அறியாமல் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் நம்மளுக்கு ஒரு பரிபூர்ணத்துவத்தையும் இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தையும் தராமல் தடுக்குது. அன்பு சிவசொந்தங்களே, என்னுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று, என் சிவசொந்தங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த ஆடியோவில் தாலி தோஷம் வந்துருச்சுன்னா அதை எவ்வாறு சரி பண்ணுறது, நீங்களே எவ்வாறு சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும், அடுத்து சில சூழ்நிலைகளை தாலி கழட்ட வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அதை எவ்வாறு கழட்டணுங்கிற அந்த விஷயத்தையும் அடுத்த தாடியில் தெளிவாக சொல்ல போகிறேன். மேலும் இந்த சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயம் தெரியணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நூல்களை வாங்கி என்னுடைய பைராளி சக்தி பீடத்தின் கட்டுமான பணிக்கு உங்களால் ஆன, அதாவது இந்த நூல்கள் வாங்கினா அந்த தொகை எங்கள் கட்டுமான பணிக்கு தான் போகும், உங்களால் ஆன உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பதிவை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.